அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிலம் வாங்குவது தொடர்பான சட்டப்பூர்வமான செயல்பாடுகள் என்னென்ன, அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்க முதல்ல வீட்டு மனை வாங்க போறீங்கன்னா அது எந்த வகையான மனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு மனைக்கும் ஒரு ஒரு விதமான அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், ரெண்டாவது கமர்ஷியல் லேண்ட், மூணாவது ரெசிடென்ஷியல் லேண்ட். அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்னா என்னன்னு உங்களுக்கே பேசிக்காக தெரியும். அதாவது விவசாயம் செய்வதற்கான நிலம், விவசாயம் செய்வதற்கான தகுதிக்குரிய நிலத்தை தான் வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம வீடு கட்ட முடியாது. ரெண்டாவது கமர்ஷியல் லேண்ட். கமர்ஷியல் லேண்ட்னா என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா கடை ஏதாவது வைக்கிறதுக்கோ ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து கமர்ஷியல் லேண்ட். மூணாவது என்னன்னா ரெசிடென்ஷியல் லேண்ட். ரெசிடென்ஷியல் லேண்ட்னா தான் வீடு கட்டுவதற்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டு மனை வாங்குறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிச்சு வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சு வாங்கணும்னா நமக்கு வந்து வருங்காலத்துல எந்த வித பிரச்சனையும் வராது. அது எந்தெந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அப்ரூவ்டு லே அவுட்டான்னு பார்த்து வாங்கணும். அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கெட்ச் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த கவர்மெண்ட் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, இது வந்து வீடு கட்டுறதுக்கான நிலம் தான், இது வந்து ரெசிடென்ஷியல் பிளாட் தான் அப்படின்னு அப்ரூவ் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் என்னன்னா அப்ரூவ்டு லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அது வந்து அன்அப்ரூவ்டா இருந்துச்சுன்னா அந்த லேண்டை கண்டிப்பா நீங்க வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு நிறையவே பிரச்சனையை தரும். டபுள் டாக்குமெண்ட் நடந்திருக்கலாம், இல்லைன்னா லேண்ட் லாக்டு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். அதனால கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்திருந்தா மட்டுமே அந்த லேண்டை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த லேண்டை கண்டிப்பா வாங்காதீங்க. இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வச்சிருக்கீங்க, அதாவது விவசாயம் பண்ற லேண்ட் வச்சிருக்கீங்க, அது வந்து இப்ப நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா அது எப்படி இது பண்ணலாம்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஏக்கரோ இல்ல ரெண்டு ஏக்கரோ இல்ல பத்து ஏக்கரோ வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். நீர் வறண்டு போயிருக்கும், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெட்டிஷன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இடத்துல எங்களால விவசாயம் பண்ண முடியல, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, அந்த காலம் வரைக்கும் அந்த காலத்தை தாண்டியும் அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் போட்டுருவாங்க. அது மூலியமா கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அவங்க வந்து கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணவே முடியாது அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் என்னன்னா கன்வர்ஷன் ஆஃப் லேண்ட். அக்ரிகல்ச்சுரல் லேண்டை ரெசிடென்ஷியல் பிளாட்டா மாத்துறதுக்கு கன்வர்ஷன் ஆஃப் லேண்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சிருக்கணும். அப்படி மாத்திருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால வீடு கட்ட முடியும். மூணாவது விஷயம் என்னன்னா டைட்டில் டீட்ஸ் பார்க்கணும். இப்ப நீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடம் எப்படி வந்தது, அவங்களுக்கு சேல் டீட் மூலியமா வந்துச்சா, இல்லைனா செட்டில்மெண்ட் டீட் மூலியமா வந்துச்சா, இல்ல கிஃப்ட் டீட் மூலியமா வந்துச்சா, வில் மூலியமா வந்ததா, இல்ல ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா, அப்படின்னு எந்த விதத்துல வந்தது அப்படின்னு கிளியரா வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா அவங்களோட லீகல் ஹேர்ஸ் அண்ட் டெத் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். இன்கேஸ் ஜிபிஏ மூலியமா வந்ததுன்னா, அதாவது பவர் ஆஃப் அட்டர்னி மூலியமா வந்துச்சுன்னா அவங்களுக்கு யாருக்கு பவர் கொடுத்துருந்தாங்களோ, யார் மூலியமா விற்கிறாங்களோ, அவங்களுக்கு கரெக்டான ஜிபிஏ கொடுத்துருக்காங்களா, அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். பவர் ஏஜென்ட் மூலியமா வந்திருந்ததுன்னா அவங்களுக்கு கரெக்டான ஜிபிஏ கொடுத்துருக்காங்களா, அந்த ஜிபிஏவை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமான விஷயம் பட்டா. பட்டா நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது அவங்க பேர்ல இருக்கான்னு பார்க்கணும். அந்த பட்டால இருக்கிற வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, அதுக்கப்புறம் அந்த பட்டால இருக்க பவுண்டரிஸ், இது எல்லாமே உங்களோட டீட்ல, நீங்க சேல் டீட் மூலியமா வாங்குறீங்கன்னா அந்த டீட்ல ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில அதுல இருக்கிற ஷெட்யூலும் இதுல இருக்க ஷெட்யூலும், அதாவது பட்டால இருக்க ஷெட்யூலும் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில இருக்க ஷெட்யூலும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகணும். பவுண்டரிஸ் முதற்கொண்டு எல்லாமே மேட்ச் ஆகணும். இப்போ பவுண்டரிஸ் மேட்ச் ஆகலைன்னா
கண்டிப்பா உங்களால அந்த இடத்த வாங்க முடியாது. அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க போக வரத்துக்கு வழி வேணும். இப்ப நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னா, அந்த வீட்டுக்கு எந்த வழியா உள்ள போவீங்க, எந்த வழியா வெளியே வருவீங்க? ஸோ அந்த இடத்துக்குள்ள போறதுக்கும் வெளியே வரத்துக்கும் ஒரு வழி வேணும். அப்படி வழி இல்லைன்னா அந்த இடத்த தான் லேண்ட் லாக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த வாங்குனீங்கனாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் தான் கொடுக்கும். லேண்ட் லாக்டு ப்ராப்பர்ட்டியா இருந்தா வாங்காதீங்க. அதனால பவுண்டரிஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா சுமார் ஒரு 1975 இருந்து நீங்க இசி செக் பண்ணணும். அதாவது என்கோம்பரன்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதை செக் பண்ணணும். டிஎன் ரெஜினெட் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஈஸி இருக்கும். இசில போய் செக் பண்ணீங்கன்னா யார்கிட்ட இருந்து யார் மூலியமா எப்படி வந்துச்சு, அவங்களுக்கு உங்க நீங்க முன்னாடி வாங்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்தது அப்படின்னு டீட்டெயிலா ஒரு ஒரு இயரா ஒரு ஒரு டாக்குமெண்ட் வைஸும் அந்த இசில சொல்லியிருப்பாங்க. அந்த இசிலையும் சரி, நீங்க வாங்குறீங்க இல்லையா சேல் டீட், அந்த சேல் டீட்லயுமே சரி, ரெண்டுத்திலயுமே இருக்கிற பவுண்டரிஸ் மெஷர்மெண்ட்ஸ் எஸ்ஆர்ஓ எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகாம இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த லேண்டை வாங்காதீங்க. அதை நல்லா ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த வில்லங்கமும் இருக்காது. ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட், அது எந்த விதமான இடம்னு பார்க்கணும். அக்ரிகல்ச்சரல் லேண்டா இல்ல கமர்ஷியல் லேண்டா இல்லைன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்டா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் கன்வர்ஷன் ஆஃப் லேண்டா இருந்துச்சுன்னா அந்த கன்வர்ஷனுக்கான ப்ராப்பரான சர்டிபிகேட் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்ரூவ்டு லே அவுட்டான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் டைட்டில் டீட்ஸ் வெரிஃபை பண்ணணும். டைட்டில் டீட்ஸ்னா யார்கிட்ட இருந்து எப்படி வந்தது, சேல் டீடா கிஃப்ட் டீடா செட்டில்மெண்ட் டீடா வில்லா இல்லை என்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு பார்க்கணும். என்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா அவங்க வந்து லீகல் ஹேர் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் பவர் ஏஜென்ட் மூலியமா வந்துச்சுன்னா அவங்க பவர் கொடுத்ததுக்கான ஜிபிஏவை ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானியை எஸ்ஆர்ஓல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க அவங்களோட பேரண்ட் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு விற்கிற சேல் டீட்ல இருக்கிற ஷெடியூலும் பவுண்டரிஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கடுத்த விஷயம் ஈஸியில் வெரிஃபை பண்ணணும், பட்டா பார்க்கணும். இது எல்லாத்தையும் கிளியராக வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண மறந்துட்டேன், அது லேண்ட் லாக்டு ப்ராப்பர்ட்டியான்னு கண்டிப்பாக பாருங்கள். வழி இருக்கா இல்லையா அப்படின்னு நல்லா வெரிஃபை பண்ணுங்கள். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா பவுண்டரிஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற ஷெடியூலும் நீங்கள் சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்லையும் வந்து ஷெடியூல் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் எல்லாத்தையும் நோட் பண்ணி வாங்குங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்குற ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக லைஃபை ரன் பண்ணலாம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்க லேண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லேண்டை வாங்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.